வணக்கம் நான் ராம் பேசுகிறேன் அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி இந்த மாதம் வருஷ தொடக்கத்தில் ஒரு புது திருப்போன் நடந்திருக்கு அதாவது இலான் மஸ்க் இருக்கார் இல்லையா டெஸ்லாவோட ஓனர் ஸ்பேஸ் எக்ஸ் அதோடய ஓனர் இலான் மஸ்க் அவர் வந்து வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் பர்சனாக வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு இந்த வருஷம் ஜனவரி ஏழாம் தேதி இதுக்கு முன்னாடி வந்து அமேசான் ஓனரான ஜெப் பேசோஸ் வந்து வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தார் இப்போ வந்து இலான் மஸ்க் வந்து அவர் டேக் ஓவர் பண்ணிட்டார் திடீர்னு இலான் மஸ்க் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ரிச்சர் பர்சன் அவருக்கு என்ன காரணம் அது வந்து என்ன அவரோட எது எந்த பிஸ்னஸ் வந்து அவர் திடீர்னு அவர் வந்து ரிச்சர் பர்சன் அதாவது அமேசானோட ஓனரையே டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் நம்பர் ஒன் ஆடுற அளவுக்கு வந்து என்ன அந்த பிஸ்னஸில் டேர்ன் ஓவர் நடந்தது அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன அவர் எப்படி வந்து ரிச்சர்ஸ் பர்சன் ஆனார் வேர்ல்டுலேயே அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இலான் மஸ்க் வந்து உலகத்திலேயே பெரும் பானக்காரராக மாறினதுக்கு காரணம் அவரோட கார் கம்பெனியான டெஸ்லாங்கிற கார் கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து திடீர்னு வந்து தான் காரணம் இப்போ அவரோட ஒர்த்து வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அதான் அவரோட நெற்று ஒர்த் இப்போ க்ராஸ் பண்ணியிருக்கு டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் அந்த ரெண்டு கம்பெனியோட ஓனராக இவர் வந்து இந்த டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆனதுனால அவரோட நெட் ஒர்த் வந்து இருக்குது இவர் வந்து அமேசான் ஃபவுண்டர் ஜெப் பேசோஸை வந்து ஓவர் டேக் பண்ணிட்டார் ஜெப் பேசோஸ் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து வேர்ல்டு ரிச்சஸ் பர்சனாக இருந்தார் இப்போ வந்து அவர் இலான் மஸ்க் அவர் வந்து டவர் பண்ணிட்டார் இலான் மஸ்கோட எலக்ட்ரிக் கார் கம்பெனியான டெஸ்லா அவங்களோட மேர்காட் வேல்யூ வந்து செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அதுதான் வந்து அவங்களோட மேர்காட் வேல்யூ டெஸ்லா கார் கம்பெனியோடது அது வந்து டொயோட்டா வால்ஸ்வேகன் ஹொண்டாய் ஜிஎம் ஃபோர்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணால் என்ன வர்த்து வருமோ அதை விட டபுள் மடங்கு டெஸ்லா காரோட கம்பெனியோட வர்த்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதனால் வந்து இலான் மஸ்கோட வெல்த் வந்து இப்போ அதிகமாகி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து அவரோட நெட் அதிகம் இருக்குது இதை கேட்டு மிஸ்டர் மஸ்க் வந்து ட்விட்டரில் ரியாக்ஷன் பண்ணது எப்படின்னா ஹவுஸ் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்விட்டரில் அவரோட ஓன் ஸ்டைலில் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து இப்போதிக்கு காரணம் அதாவது அவர் வந்து அவரோட ஷேர் வேல்யூ டெஸ்லா கார் கம்பெனியோட ஷேர் வேல்யூ அதிகாரனால அவரோட நெட்வொர்த் அதிகாயி அவர் வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் பர்சனாக வந்து மாறியிருக்கார் இலான் மஸ்க் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவரோட தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற பணக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது அவரோட தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவர் ஒரு ட்வீட்டில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட பாதி சொத்து வந்து இந்த உலகத்தோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது தான் வந்து யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறாரு மாத்தமில்லை மார்ஸில் வந்து ஒரு குடியேற்ற குடியிருப்பை வந்து உருவாக்கணும் ஒரு ஹியூமன் செட்டில்மெண்ட் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது அவரோட ப்ராஜெக்ட் அவரோட ட்ரீமு ஸோ அப்போ தான் வந்து எர்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இப்போ டைனோசார் வந்து அழிஞ்சு போச்சு இல்லையா மிட்டியார் வந்து அடிச்சுட்டு ஒரு அது மாதிரி வந்து இரத்துக்கு எதாவது ஆபத்து வந்தாலும் மனிதர்களை வந்து மார்ஸில் வந்து செட்டில் பண்ண வச்சு அங்கே வந்து வாழ்வை வந்து கண்டினியூ பண்ணோம் வாழ்க்கையை லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணோம் ஹியூமன்ஸு அப்படிங்கிறது வந்து இவருடைய ஒரு எய்மாக இருக்குது ஸோ அதுக்காக அவருடைய சொத்து ஃபுல்லாக வந்து அவர் அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கும் அவர் தயாராக இருக்கிறதா ஒரு ட்வீட்டில் வந்து சொல்லியிருக்காரு இப்போ யூஎஸில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ட்ரம்ப் வெளியேறி ஜோ பைடன் அவர்கள் வந்தது அதுவும் வந்து இவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எலெக்ஷன் வந்து யுஎஸ் கவர்மெண்ட்டு மாறினனால இப்போ டெஸ்லா கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரேஞ்சில் வர்றது அது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அது வந்து இப்போ நிறைய ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து டெஸ்லா காரை வந்து யூஸ் பண்ண தொடங்குவாங்க ஏன்னா ஃபியூவல் எஃபிஷியன்சி பெட்ரோல் டீசலை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அவசியம் இல்லை எலக்ட்ரிக் காரோட பீரியட் வந்து இப்போ வரப்போகுது ஸோ இதனால் வந்து நிறைய டேக்ஸ் கிரெடிட்ஸ் வந்து இந்த டெஸ்லா காருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இப்போ மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்லா காருக்கு வந்து பெரிய ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ இதுவும் வந்து அவர் அந்த எதிர்பார்ப்பு தான் வந்து இந்த டெஸ்லாக்காரோட ஷேர் ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தி அவர் வந்து ரிச்சஸ்ட் பர்சனில் வந்து லிஸ்ட்டில் வந்து நம்பர் ஒனில் வர வைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கு அமேசான் ஓனர் வந்து இப்போ நம்பர் டூவில் போனாலும் அவரோட ஒர்த்து அவரோட வெல்த்தும் வந்து அதிகமாக தான் செஞ்சிருக்கு முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் டைமில் எல்லோரும் வந்து வீட்டில் இருந்தோ நம்ம லாக்டவுனில் இருந்தோம் அப்போ ஆன்லைன் பர்ச்சேஸஸ் நிறைய நடந்தது அப்போ அமேசான் வெப்சைட் வந்து பயங்கரமாக டெவலப் ஆச்சு இதனால் வந்து நிறைய டிமாண்ட் அதிகம் ஆகிடுச்சு அப்புறம் ஆன்லைன் ஸ்டோர் பர்ச்சேசஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் இதெல்லாம் ஆனால் அமேசானும் வந்து பயங்கரமாக பெனிஃபிட் ஆனாங்க இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் இவ்வளோ தூரம் அவர் வந்து நல்லா சம்பாதிச்சாலும் அவரோட சொத்தில் வந்து ஃபோர் பர்சன்ட் வந்து அவரோட எக்ஸ் ஒய்ஃப் மெக்கன்சி காட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஜெஃப் பேசாஸும் மெக்கன்சி ஸ்காட்டும் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டாக வந்து ஃபோர் பர்சன்ட் அவரோட சொத்தை வந்து அவர் ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்ததுனால அவரோட வேல்யூ வந்து கொஞ்சம் குறஞ்சி போச்சு அதனால் அதுவும் கூட வந்து ஒரு காரணமாக இருக்கும் எலான் மஸ்க் வந்து ஜெப் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஸோ இதனால் என்ன அப்படின்னா இது மாத்திரமில்ல அமேசானோட ஸ்டாக் வந்து நடுவில் அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறாமையே இருக்குது அப்படியே ஒரு ஸ்டெடி லெவல்லே இருந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து ஒரு இது ரெகுலேஷன் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸஸில் இருக்கிறனால இதுவும் வந்து எலான் மாஸ்க்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்து அவரோட டெஸ்லா ப்ரைஸஸ் வந்து ஷேர் ப்ரைஸ் அதிகாரனால ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக் காஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் அதிகமாகி இவரோடய நெட்வர்த்தை வந்து அதிகப்படுத்தியிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து டெஸ்லாவோட காரோட வந்து பெர்ஃபார்மன்ஸு பேஸ் பண்ணி அதோட வேல்யூ ஷேர் வேல்யூ வந்து அதிகமானனால இப்போ எலான்மிக்ஸ்க்கு மீது இன்டேரக்டாக வந்து ஒரு ப்ரெஷர் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா இன்னொரு வரக்கூடிய அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து டெஸ்லாவை வந்து அதோடய பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ செஞ்சிருக்கிற ப்ராஃபிட்டை வித டபுள் ப்ராஃபிட் வந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து டெஸ்லா நாளில் கொண்டு வரணும் மொத்த மோட்டார் இண்டஸ்ட்ரியை கம்பைன் பண்ணி எவ்வளோ வேல்யூ வருமோ அதை விட அதிகமான வேல்யூவும் ப்ராஃபிட்டும் டெஸ்லா மோட்டார்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்போ தான் வந்து இப்போ அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷரும் வந்து இன்டேரக்டாக இப்போ வந்து எலான் மாசத்துக்கு மேலே இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து நடக்கும் அப்படின் தான் நிறைய பேரோட எக்ஸ்பர்ட்ஸோட கணிப்பு ஏன்னா இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அமேசான் வந்து தொடங்கும்போது சின்னதாக வந்து ஒரு வெப்சைட்டை தான் வந்து தொடங்கினாங்க அது வந்து இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்து இன்றைக்கி இருபது வருஷத்துக்கு அப்புறம் அமேசான் இன்றைக்கி வந்து எந்த நிலமையில் ஏற்றிருக்கு அப்படின்றாங்க உலகத்துலேயே நம்பர் ஒன் ஆன்லைன் ரீட்டெய்லராக வந்து மாறியிருக்காங்க ஸோ டெஸ்லாவும் வந்து அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அவங்களும் வந்து மோட்டார் இண்டஸ்ட்ரியை எப்படி அமேசான் வந்து ஆன்லைன் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்ணாங்களோ அதே மாதிரி டெஸ்லாவும் வந்து மோட்டார் இண்டஸ்ட்ரியை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னொரு நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து அவங்களோட குரோத் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போ யூஎஸில் வந்து கவர்மெண்ட்டும் மாறி இருக்கிறனால அதுவும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இதனாலேயே வந்து ஒரு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து டெஸ்லாவோட அதிகமானதுனால இது இலான் மஸ்க்கு வந்து அவரோட நெட்டு ஒர்த்து வந்து இப்போ அதிகம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் டெஸ்லாவுக்கு ஸோ அதனாலே வந்து அவரோட நெட்ஒர்க் அதிகமாகி அவர் வந்து வேர்ல்டுலேயே ரிச்சஸ் பர்சனாக வந்து இன்றைக்கி மாறியிருக்காரு மற்றமில்லை இந்த மஞ்சம் வந்து ஏதாவது வந்து பண்ணிட்டே இருப்பார் அவர் வந்து ஒரு சும்மாவே இருக்க மாட்டாங்க அதாவது அயன் மேன் அயன் மேன் அப்படி ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்குது ஈவன் மேன் மூவியை கூட வந்து இவரோட இவரை பேஸ் பண்ணி இவரோட ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்ததாக சொல்லப்படுது ஸோ இவரை வந்து நிறைய பேருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாரு எப்படி வந்து லைஃப்பில் முன்னுக்கு வரணும் எப்படி வந்து பணத்தை சம்பாதிக்கணும் எப்படி வந்து பிஸ்னஸை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் வந்து ஒரு வழிகாட்டியாக நடத்தி நிறைய பேர் வந்து இவரை ஃபாலோ இருக்காங்க ஸோ இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள் அதை மற்ற மாதிரி ட்ரெடிஷனாக இருக்கிற பணக்காரங்க மாதிரி இல்லாமல் இவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஆள் அது மார்ச்சில் போய் ஹியூமன் செட்டில்மெண்ட்டை பண்ணணும் அப்படிங்க சொல்லி யோசிக்கக்கூடிய ஆள் டெஸ்லா எலக்ட்ரிக் கார் ஆகட்டும் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும் இப்போ ஒரு ப்ரைவேட்டு நாசாக்கு போட்டியாக ஒரு ப்ரைவேட்டு ஸ்பேஸ் ஏஜென்சியை நடத்தி மனிதர்களை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்து அவர் அது இறங்கி செய்கிறாரு அப்படின்னா அவரோட தைரியத்தை பாராட்டி ஆகணும் ஸோ இந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இந்த ஒரு ஃப்யூச்சராக வந்து அவர் திங்க் பண்ணுற அந்த ஒரு அவரோட ஃபார் சைட்டட் திங்கிங்கும் தான் அவரை வந்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ நம்மளும் வந்து அவரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட வந்து என்ன நம்ம படிக்க முடியும் என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவரோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளும் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இல்லை இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இஸ் ராம் சைனிங் ஆஃப் மறக்காம என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டில் தன் இஸ் ராம் சைனிங் ஆஃப் பாய் எவரி ஒன் குட் நைட் பாய் தேங்க்யூ